வணக்கம் எல் ஆறு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியரின் பெயர் குமரகுருப்பரர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் அறிந்த மொழிகள் வடமொழி தமிழ் ஹிந்துஸ்தானி இவர் இயற்றிய நூல்கள் கந்தர் அம்மை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை முதலியன குமரகுருப்பரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவம் பற்றியும் முருகனை செங்கீரையாடி அருள்க என்று கூறியிருப்பதை பற்றியும் விளக்கம் காண்போம் திருவடியில் சில செம்பொன் கின்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் ஆடட்டும் பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறுவயது சரிந்து ஆடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் பொட்டுடன் விலங்கு விளங்குகின்ற வட்ட வடிவமான சுட்டி பதிந்து ஆடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்து ஆடட்டும் உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துகளும் ஆடட்டும் இவ்வாறு தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே நீ செங்கீரை ஆடி அருள்க அழகிய பபலம் போன்ற உன் திருமேனியும் ஆடுக முருகனே செங்கீரை ஆடுக என குமரகுருபரர் வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனை பாட்டுடை தலைவராகக் கொண்டு பாடியுள்ளார் செங்கீரை பருவத்தின் விளக்கம் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்திலிருந்து ஆதா ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்து ஆடும் இதனையே செங்கீரை பருவம் என்கின்றனர் நன்றி விடை பெறுவது முகேஷ்